மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எல்லாரும் நல்லா இருக்கணும், மனசுல நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஐயா வெயிட் வெயிட், ஐ வாண்ட் மோர் பிளெஸிங். இன்னும் நல்லா சொல்லுங்க. டேய், குடும்பத்துல சந்தோஷம் கரபுரண்டு ஓடும். அம்மனோட அருளால இந்த சுமங்கலியோட தாலிபாகியம் நிலைக்கும். இவங்க கணவரோட தொழில் அமோகமா நடந்து பேரும் புகழும் கிடைக்கும். எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா சொல்லுங்க ஐயா. உனக்கா? நீ படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்ப. உனக்கு தங்கச்சி பாப்பா பிறக்கும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. வெரி குட் பாயிண்ட் புடிச்சிட்டீங்க ஐயா. தேங்க்ஸ். டேய், என்னடா காசு கொடுத்து பேச வைக்கிற? ஏ பிரார்த்தனை இல்ல, குறுக்க வராது சித்தப்பே. வர வர நீ ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டாடா. உனக்கு எது பாப்பா இவ்வளவு காசு? பாரு கொடுத்து அமிச்சாங்க, ஐயாக்கு போட சொன்னாங்க அதான். சரி. தாயே, கோயில் இருக்கிற தேங்காபத்த சாமியார் சொன்ன வாக்கு அப்படியே பளிச்சிருச்சு. என் பொண்ணுக்கு ஐடி கம்பெனில நல்ல சம்பளத்தோட ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிமா. தேங்காபத்த சாமியாரா? உங்களுக்கு தெரியாதாமா, இந்த கோயில்ல ரொம்ப வருஷமா ஒரு சாமியார் தங்கி இருக்காரு. அவர் வேற எதையும் சாப்பிட மாட்டாரு. பக்தர்கள் உடைக்கிற தேங்காபத்தைய மட்டும்தான் சாப்பிடுவாரு. என்னங்க, வாங்க நாமளும் போய் பார்க்கலாம். பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. பேசாம இருக்க அன்பனே, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்ல சித்தப்பே. எனக்கு இருக்கு சித்தப்பே. எனக்கு எக்ஸாம் வர போகுது சித்தப்பே, எனக்கு ரிசல்ட் தெரியணும். ஏய், ஒழுங்கா படிச்சா ரிசல்ட் வரும். சாமியார் உன பாஸ் பண்ணி விடுவாரு. அம்மா, டெக்ஸ்ட் புக் இருந்தாலும் கைடு புக் வச்சு படிக்கிறோம்ல, அத மாதிரி தான் இதுவும். சாமியாரோ ஒரு கைடு தான். கண்மணி, ஷோ வர வர இவனை பேசி ஜெயிக்க முடியல. விட்டா, இவன் அந்த சாமியாரோட அதிகமா தத்துவம் பேசுவான். அதுக்கு இந்த சாமியாரே பெட்டர். வா, போய் பார்க்கலாம். போன தடவை கோயில் கூடையில கத்திய சொருவி அவனை கொல்றதுக்கு அல்வா மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது. அத சொதப்பிட்டு இப்ப பேசுறானுங்க பேச்சு. இது பவர்ஃபுல்லான கெமிக்கல். இதை எடுத்து அவன் முகத்தில் ஒரே வீசு, அதோட அவன் கதை முடிஞ்சிடும். குடி. சார், சார், எங்கடா அப்படியே போறீங்க? ஏன், போன தடவையே உங்க மூஞ்ச பார்த்துட்டானே அவன். இதுல இப்படியே போனா கண்டுபிடிச்சிட மாட்டான். சார், முகத்துல துணியை கட்டிட்டு போங்கடா. நீங்க மாட்டுறது எல்லாமே என்னையும் மாட்டி விடுறாங்க. வந்து சேர்றான். நானும் கோயிலில் வச்சு சம்பவம் செஞ்சால் நம்ம மாட்டிக்க மாட்டோம், தப்பிச்சிடலான்னு நானும் எவ்வளவோ பிளான் பண்ணுறேன். இந்த வருண் சிக்கவே மாட்டானே. இப்போவாவது நினச்ச காரியம் நடக்குதான்னு பார்ப்போம். கடவுளே, வணக்கம். உசுறு குசுரா நேசிச்ச ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு இப்ப நீ அளப்பாயிரியா? உன் கண்ணுல அந்த தவிப்பு தெரியுது. ஐயா கவலைப்படாத, நீ இழந்த அந்த உசுறு உன் வீட்டுல குழந்தைய வந்து பிறக்க போகுது. இது கடவுள் சித்தம்.
ஐயா, எக்ஸாம் ரிசல்ட் ஐயா? ஐயா, ஒரு நிமிஷம். கிருஷ்ணா, கிருஷ்ணா என்னாச்சு? அவர் என்ன சொன்னார் பாத்தியா? என் பூமியை பத்தி தான் சொல்லிட்டு போறாரு. பூமி இருந்ததெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? இவரு பவர்ஃபுல் சாமியார் போல. சித்தப்பே, என்ன சித்து உட்கார்ந்து வா, போய் பிரசாதம் வாங்கலாம், எனக்கு பசிக்குது. பப்பு வா, அவர் இருக்கட்டும், நாம போய் பிரசாதம் வாங்கிட்டு வரலாம். வா. டேய், மெதுவா வா. ஆ, ஓகே ஓகேண்ணா, மாடி போ. போன போன, இரு இரு, மெதுவா. நீ உசுருக்கு உசுரா நேசிச்ச ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு இப்ப நீ அளப்பாயிரியா? உன் கண்ணுல அந்த தவிப்பு தெரியுது, கவலைப்படாத. நீ இழந்த அந்த உசுறு உன் வீட்டுல குழந்தைய வந்து பிறக்க போகுது. இது கடவுள் சித்தம். தூக்கி வீசினா ஓடிடலாம், பட படம் ஓடிடலாம். இங்க வாங்கடா, உருப்படாடா, நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களோ. கோயில கூட வந்து கொள்ளு கொள்ளுன்ற, எப்பனா கொள்ள முடியும், மனசு கேட்கல. அதான் அட பாவி, லொகேஷன் அவங்க பிரச்சனை. ஆமா, அத முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதுனடா. நான் லொகேஷனை மாத்துறேன், அப்புறம் என்ன வெட்டி முறிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். வாங்க, வந்து தொலைங்க. என்ன மன்னிச்சிருமா? ஏன் தப்புடா, என்ன மன்னிச்சிருதாயே, போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.